நம்ம குலதெய்வத்தை நமக்கு சாதகமாக திருப்புவது எப்படி? அந்த குலதெய்வத்தின் அனுகிரகத்தை பரிபூர்ணமாய் பெறுவது எப்படி? இந்த கனியை கொண்டு தான் நம்முடைய குலதெய்வத்தினுடைய அந்த அனுகிரகத்தையும் அனுகூலத்தையும் பெற போறோம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது ருத்ர சாய் டிவி. இது ஆன்மீகத்தின் வாசல். ஜெய் சாய்ராம். இப்ப நம்ம பார்க்க போறது என்னன்னா, நம்ம குலதெய்வத்தை நமக்கு சாதகமாக திருப்புவது எப்படி? அந்த குலதெய்வத்தின் அனுகிரகத்தை பரிபூர்ணமாய் பெறுவது எப்படி? இதற்கு தேவையான ஒரு முறைகளை தான் நம்ம பார்க்க போறோம். எலுமிச்சங்கனி, இந்த எலுமிச்சங்கனியை ராஜகனின்னு சொல்லுவாங்க, தேவக்கனின்னு சொல்லுவாங்க. இந்த எலுமிச்சக்கனியை கொண்டு செய்ய முடியாத விஷயங்களே கிடையாது. நல்ல காரியத்துக்கும் பயன்படுத்த முடியும், கெட்ட காரியத்துக்கும் பயன்படுத்த முடியும். ஒரு மனிதனின் வாழ்க்கையை வளப்படுத்தலாம், அதே மனிதனை கீழே கொண்டு போய் தள்ளவும் முடியும். இந்த கனியை கொண்டு தான் நம்முடைய குலதெய்வத்தினுடைய அந்த அனுகிரகத்தையும் அனுகூலத்தையும் பெற போகிறோம். குத்துக்கிடா பூஜைன்னு பேர். இந்த கனியை என்ன பண்ணணும், எலுமிச்சங்கனியை எடுத்து நான்கு பாகமாக வெட்டிக்கணும், அதில் குங்குமத்தை சேர்த்துக்கணும். இப்போ 108 54 அதனுடைய பாதி பாகம் வந்து 54. இந்த எலுமிச்சங்கனியை நான் சொன்ன முறையில் எடுத்து குங்குமத்தை சேர்த்துக்கிறீங்க அப்படின்னும்போது அதை கோக்க ஆரம்பிக்கணும். அப்போ என்ன அப்படின்னா, இந்த கனியை வந்து அறுத்து அதுக்குள்ளே குங்குமத்தை சேர்க்கும் போதே அது வந்து காவுக்கு தயாராகிடுச்சு. அதுக்கடுத்து கோக்க போகிறீங்க. இது குத்துக்கடா பலி பூஜைன்னு பேர் இதுக்கு. இப்படி அது பார்த்திங்கன்னா பூவாக மாறிடும் அந்த எலுமிச்சங்கனி. அதை வந்து குத்தி எடுத்து மாலையாக கோக்க வேண்டும். இந்த மாலையை கோத்து நம்முடைய குலதெய்வ ஆலயத்திற்கு நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு முதல்ல என்ன பண்ணணும்னா, அபிஷேகம் பண்ணணும் குலதெய்வத்திற்கு. அதுக்கப்புறம் நம்மளால் முடிஞ்ச வஸ்திரத்தை வந்து குலதெய்வத்துக்கு கொடுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு வெண்பொங்கலோ சக்கரை பொங்கலோ அந்த இடத்துல பொங்கல் வைத்து, அந்த பொங்கலை எதில் வைக்கணும் அப்படின்னா, அதாவது சமத்துகள்னு சொல்லக்கூடிய அரசங்குச்சி, ஆலங்குச்சி, பலா, அத்தி, மா, இப்படி இருக்கக்கூடிய அந்த விருட்சங்களுடைய அந்த குச்சிகளை கொண்டு எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் வைக்கணும். நம்ம சவுக்கு குச்சியெல்லாம் வச்சு பொங்கல் வைக்கக்கூடாது. பொங்கல் என்னக்கூடியது, வாழ்க்கையை அப்படியே பசுமையாக பொங்க வைக்கக்கூடிய ஒரு தன்மை உண்டு. அந்த பொங்கல் வைக்கிறோம் அப்படின்னா அந்த குடும்பத்தினுடைய அந்த வாழ்க்கை மாற்றங்களை கொடுக்கும், ஏற்றங்களை கொடுக்கும். அந்த அந்த சமத்துகளை கொண்டு அந்த பொங்கலை வைத்து அந்த இடத்துல நைவேத்தியம் பண்ணி இந்த மாலையை கொண்டு போய் அந்த தெய்வத்திற்கு, குலதெய்வத்திற்கு சாத்தும் போது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த குலதெய்வம் நமக்கு சாதகமாக மாறும். அது மட்டும் இல்லாமல் அனுகூலத்தை தரக்கூடிய தன்மைக்கு வந்துடும். காரணம் எதன்னா, இந்த தேவக்கனியை நம்ம அறுத்து அதற்கு உதிரத்தை கொடுத்து, அது மட்டும் இல்லாமல் அதை குத்தி மாலையாக கொண்டு வந்து அந்த தாயாருக்கோ அந்த ஐயனுக்கோ சேர்க்கும்போது, இந்த குத்துக்கடா பலி பூஜையை ஏற்றுக்கொண்ட அந்த குலதெய்வமாகப்பட்டது சகல வசியத்தையும் தரும், சகல நலத்தையும் தரும், சகல வளத்தையும் தரும். இந்த முறையை பயன்படுத்தி நீங்கள் செய்யும்போது அந்த அனுகூலத்தை பெற்று உங்கள் வாழ்க்கையில் அத்தனை தடையும் விலகி அத்தனை வளத்தையும் அத்தனை நலத்தையும் தரும். இந்த முறையை பயன்படுத்தி செய்து பாருங்க. வாழ்க்கை எந்த அளவுக்கு சுபிட்சமா இருக்குதுன்றத நீங்க சொல்லுங்க. ஜெய் சாய்ராம். நான் தோன்றி ருத்ரஸ்ரீ சீரடி சாய்பாபா ஆயுர் தேவி ரிஷிகள் பீடம், எண் 25 பவானி நகர், பேரமனூர், சாமியார் கேட், மறைமலை நகர். செல் 7299505047 மற்றும் 9094915052. இது போன்ற அற்புத வீடியோக்களை காண லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.